சுபா, உங்கள்கிட்ட நான் இப்போ வணக்கம். இப்போ நேற்று இந்த திருமதி சசிகலா அம்மா நிறைய பேசியிருக்கிறாங்க. ஆழ்வார்களை பற்றி, திருப்பானந்தாளரை பற்றி, மத்துவாச்சாரியரை பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க. அந்த டாப்பிக்கோடு கருப்பூர்லாம் நான் என்ன கேட்குறேன், ஆன்மீகத்தில் குறித்து ஒரு உள்ளுணர்ந்த நிலைகளை அவர்கள் சொன்னாலும், தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு சூழலை பாருங்கள். எங்கு பார்த்தாலும் படுகொலைகள், வெட்டு, டெங்கு காய்ச்சல், மரணம், பல விஷயங்கள்லாம் இருக்குது. இவற்றை திசை திருப்புறதற்கு ஒரு பொதுக்கள மேடையில் இதை பேசி, இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் யதார்த்தம் என்று அவர் கூறுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, சுபா சதீஷ்குமார்? சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு வகையில் நான் வந்து இந்த இடத்துல அவருக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் திரு உதயநிதிக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனாதனம், இதை வந்து நம்ம பழக்க ஐயா கரெக்டாக சொன்னது போல வாழ்வியல் நெறிமுறை, அதை நம்ம பழகி சொல்லும் போது கூட நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போக முடியல. இவர் ஒரு சின்ன வார்த்தையை பேசி எல்லாருக்கும் இதை சொல்லிவிட்டாரு. அதாவது குழந்தைகள்லேருந்து கேட்குறாங்க, சனாதனம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு எடுத்து சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ என்னன்னு தெரியாமல் இருந்தது நீங்கள் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால அந்த வகையில் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் எதை பின்பற்றலையோ, எதை உங்களுக்கு பழக்கம் இல்லையோ, எது உங்களுக்கு பிடிக்காதோ, அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இங்கு இல்லை. நீங்கள் ஒரு சாராரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்குக்காக நீங்கள் தொடர்ந்து இதை பேசுறீங்க. அது அம்மையார் என்று ரொம்ப அழகாக சொன்னாங்க. வைணவ ஆழ்வார்களாக இருக்கட்டும், சைவ நாயன்மார்களாக இருக்கட்டும், இங்க ஒன்றும் தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்கன்னு யாருமே பார்க்கல. அந்த அரங்கன் கூட அந்த திருப்பானாழ்வார் உறையூரை சார்ந்த திருப்பானாழ்வார் பாடியதை வந்து எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கருத்தோடு நான் இந்த இடத்துல ஒத்து நிற்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எந்த இடத்துலையுமே ஔவையார் கூட அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னார். அது என்னது? சனாதனம் தான். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். சனாதனத்தை பற்றி பேச எனக்கு வயசு இல்லை. ஆனாலும் நம்ம எங்கேயோ ஒரு பேருந்தில் பயணம் செய்கிறோம், நாம் அறியாமல் ஒரு மேல் இழுத்து விட்டோம்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோம், கண்ணில் ஒத்திக்கிறோம், சாரின்னு சொல்லி கண்ணில் ஒத்திக்கிறோம். ஏன்? இன்னொரு உயிர், அந்த உயிரிலும் கடவுள் இருக்கார், அந்த உயிருக்கு நம்ம தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த வாழ்வியல் முறை தான் சனாதனம். இது தெரியாதவங்க மனிதர்களாக இருக்கவே வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம அதை பற்றி பேசவே வேண்டாம். இங்க நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, மடைமாற்றப்பட்டிருக்கு. அதுக்காக தான் இதெல்லாம் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு துறையா நம்ம எடுத்து வரலாம். எந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை அழிக்கணும்னு நினைச்சா, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷனும் நம்மளுடைய அந்த போதை, அது ரெண்டும் தான் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை அழிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு நான் பாக்குறேன் சார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. நீங்க மடிக்கணினி திட்டம் மறைந்த புரட்சி தலைவி அம்மா கொடுத்தாங்க, நீங்க செய்றீங்களா அதை? ஒவ்வொரு வீடு என்னன்னே தெரியாத பசங்க கையில மடிக்கணி வச்சு படிச்சாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ப்ரௌட் மொமெண்டா இருந்தது. அந்த மொமெண்ட்டை நீங்க தட்டி பறிச்சிட்டீங்களே அந்த குழந்தைகளோட எதிர்கால கனவை. அதே மாதிரி எக்ஸாம்க்கு ஆப்சன்டீஸ், தமிழ் தமிழ்னு சொல்றீங்க, தமிழுக்கு எவ்வளவு ஆப்சன்டீஸ் நீங்க சொல்றீங்க, செய்முறை தேர்வுக்கு எவ்வளவு ஆப்சன்டீஸ், எஜுகேஷன்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கொரோனாலயே பாதி கல்வி போயிடுச்சு. கொரோனாக்கு அப்புறம் பின்னாடி வந்தா ஒரு பக்கம், இப்ப ஒண்ணும் இல்ல, பெரியவே தூரம் போக வேண்டாம் சார். அப்ப செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் நம்ம கொண்டாடுறோம். அன்று மாலையே பாத்தீங்கன்னா ஆசிரியரை மூஞ்சியில குத்தி ஒரு ஆசிரியர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இதுதான் தமிழகத்தினுடைய கல்வித்துறைக்கு ஒரு அத்தாட்சி. இந்த இடத்துல இதை நான் இதை பதிவு செய்ய விரும்புறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, கல்வியிலுமே போதை, மாணவ மாணவிகள் எக்ஸ்ட்ராவா ஒருத்தங்க, மாணவ மாணவிகளும் சேர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு போதை வந்து இதாயிடுச்சு. விழுப்புரத்துல கள்ளச்சாராய மரணம் எடுத்துக்கோங்க. அதை தொடர்ந்து நீங்க வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க, வேன் டிரைவர் ஒருத்தர் நம்மளுடைய மது அமைச்சர் சொல்றாரு, சாரி சார், மதுவிலக்கு ஆயத்தீவுத்துறை அமைச்சர் சொல்றாரு, இந்த மாதிரி மது பிரியர்கள்னு சொல்லுங்க, மது குடிப்போர்னு தனியா சொல்லாதீங்கன்னு சொல்லி சொன்னாரு ஒரு பேட்டியில. கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்கன்ட்டு வேன் டிரைவர், ஸ்கூல் வேன் டிரைவர், 2 நாள் முன்னாடி நீங்க பேப்பர்ல பாத்திருப்பீங்க. எங்கேருந்து வருது போதை? அவர் அந்த குழந்தைகளோட உயிருக்கு யார் பொறுப்பு? அதை தொடர்ந்து பல்லடத்தில் இன்று திருப்பூர் வந்து கொலை நகரமாக மாறி இருக்கு. அப்ப சட்டம் ஒழுங்கு எங்க போயிட்டு இருக்கு? போதைக்கு அடிமையான இளம் தலைமுறையினர் ஒரு வருங்கால சந்ததியினரை அழிச்சிருக்காங்க. இது இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. சட்டம் ஒழுங்கு வந்து சரியா கிடையாது. அடுத்து பால்வளத்துறை எடுத்துக்கோங்க, விலையேற்றம், தரம் குறைந்த பொருட்கள், கெட்டுப்போன பொருட்கள் விற்பனை, அதுவும் ஓகே மூடிச்சு. குழந்தை தொழிலாளர்களை நீங்க பால்வளத்துறையில ஊக்கப்படுத்துறீங்க. அடுத்தது மதுரை அங்காடி மங்கியத்துல ஒரு வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, பஸ் ஸ்டாப்லாம் கட்டுறீங்க, தொட்டாலே உதுருது. நீங்க தரக்கெல்லாம் வேண்டாம், பயன்பாட்டுக்கெல்லாம் வேண்டாம், தொட்டாலே உதுருது. அதே மாதிரி தஞ்சாவூர்ல எடுத்துக்கோங்க, பாலம் போடலாம், ரோடு போடலாம், ஆனா பாலத்துல ஓட்ட போடலாமா? பாலம் திறந்த உடனே ஓட்டை ஆகுது. அங்க மேயர் சன் ராமநாதன் போய் பஞ்சாயத்து பேசி அதை நிறுத்தி வைக்கிறாரு. என்னென்ன அட்டூழியங்கள் நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இதை எல்லாமே வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க பண்றீங்க. கோத்தகிரியில நம்ம அரசு ரோடு இருக்கு,
அதுல வந்து நீங்க கேட் போட்டு சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறீங்க. ஒரு அமைச்சரினுடைய மருமகன் 100 ஏக்கர் இருக்கு தேயிலை தோட்டம் இருக்கு, பாதையை விரிவாக்கம் பண்றீங்க. கனரக வாகனங்களே வரக்கூடாதுங்கிற இடத்துல கோத்தகிரியில எப்படி கனரக வாகனங்கள் வந்தது சொல்லுங்க, பதில் சொல்லுங்க யாராவது ஒருத்தர். அதே மாதிரி முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கொரோனா சமயத்துல அப்படி நீட்டா பண்ணாங்க அம்மா வழி வந்து அந்த இடத்துல வந்து இப்ப பகலில் தூங்கும் துறை எதுன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு சுகாதாரத்துறை அப்படிங்கறத அவர் பதிவு பண்றாரு. நான் சொல்லல, அவர் சொல்றாரு. வீராங்கனையுடைய மரணம், குழந்தைக்கு கை போனது, அதற்கு என்ன பதில் நீங்க? குழந்தையோட உயிர் போச்சு, எல்லாவற்றையும் விடுங்க சார். தமிழ்நாட்டின் அஸ்திவாரமான விவசாயத்துறை 40-45 நாட்களாக விவசாயிகள் கடும் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. காவிரி கரையில இருக்கிறதுனால இதை நான் பதிவு பண்றேன். மண்ணுல வெயில்ல இறங்கி போராடுறாங்க, தண்ணிக்குள்ள இறங்கி போராடுறாங்க, தண்ணியில மிதந்து போராடுறாங்க, உடம்புல கரும்புள்ளி செம்புள்ளி கொத்திட்டு போராடுறாங்க, பாடை மாதிரி கட்டி போராடுறாங்க. நடுவுல திருச்சிக்கு வராரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி, அவர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. நான் வந்து முதலமைச்சரை பார்த்து பேசி சொல்றேங்கிறாரு. இன்னி வரைக்கும் அதுக்கு பதில் கிடையாது. சோ இப்படிப்பட்ட இத்தகைய குறைகள் இன்னும் சொல்லணும்னா அடுக்கிக்கிட்டே போலாம். அடுத்த ரவுண்டுக்கும் நிறைய குறைகள் இருக்கு. ஆனா இதெல்லாம் சரி பண்ண முடியாம இதெல்லாம் மற்றவர்கள் பேசக்கூடாது, ஊடகங்கள் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. அதுக்காக அதை மடைமாற்றுவதற்காக, அதை மறக்க பார்ப்பதற்காக சின்னம்மா அவர்கள் சொன்னது போல அதற்காக மட்டும்தான் இது பற்றிய சர்ச்சை இங்கு ஓவராக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறது தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். சதீஷ்குமார், ரொம்ப தெளிவாக இந்த அரசினுடைய மடைமாற்ற திட்டங்களை அம்மையார் சசிகலா அவர்கள் கூறியனூடே அந்த தலைப்பில் நீங்கள் சொன்னீங்க. எந்த மாதிரி பிரச்சனை, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் என்ன பிரச்சனை எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன்.